கஷ்டமா இருக்குது ப்ரோ. முடிஞ்சு. அவ்வளோதான் போ, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. சோலி முடிஞ்சு. ஓஹோ, முடிஞ்சு ப்ரோ, அவ்வளோதான் போ. இனிமேல் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. ஓ, ஓ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதை பத்தி எப்படி சொல்றதுனே தெரியல. தமிழ்ராகஸ் முடிச்சு ப்ரோ. தமிழ்ராகஸ் ஹஸ் பீன் க்ளோஸ்ட். முடிஞ்சு, சோலி முடிச்சிட்டாங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அடிங்க, அவங்க இருக்கிற ப்ரோ அனகொண்டா. முடிஞ்சு ப்ரோ. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ரகஸ் இஸ் பின் க்ளோஸ்ட் டெம்பரரிலியா பெர்மனன்ட்லியான்னு தெரில. என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு தெரில, எதனால் அப்படின்றது நமக்கு தெரில. தமிழ் ரகஸ் இஸ் பின் க்ளோஸ்ட், அவ்வளோதான் இப்போ வந்திருக்கு நியூஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் ரகஸ் நல்லா சொல்கிற தமிழ் ரகஸ் இந்தியாவில் எப்பயுமே க்ளோஸ் தானா, நான் விபிஎன் போட்டு பார்ப்பேன்லா அப்படின்னு பெரிய ஜீனியஸ் பண்ணி யோசிக்காதீங்க. நான் எல்லா விபிஎனும் போட்டு எல்லா விபிஎனும் போட்டு பார்த்துட்டேன். அமெரிக்காலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும், ரஷ்யாவிலேருந்து சைனா வரைக்கும் எல்லா தரமான பெயர் விபிஎன்ஸும் போட்டு பார்த்துட்டேன். தமிழ் ரகஸ் ஓப்பன் ஆகலை. இப்படி தான் வருது, தமிழ் ரகஸ் சைட் டொமைன் இஸ் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டில் உள்ள டொமைன் வந்து கை மாறிடுச்சு, இல்லைனா டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்குரிய நல்ல ரீசன் யாருமே சொல்ல முடியல. அஃபிஷியலாக எதுவுமே அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா தமிழ் ரகஸ் பைரசி. ஸோ என்ன அப்படின்னு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுடைய டொமைன் ப்ரொவைடர் கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ பே பண்ணாமல் இருக்கலாம், மறந்துருக்கலாம், மெயின்டெனன்ஸ் சர்வர் இருக்கலாம் இல்லையா, தமிழ் ரகஸ் மாட்டிங் இருக்கலாம். ஓனோ, யார் பெற்ற மகனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ போயிடுச்சு, அண்டு தமிழ் ரகஸ் மாட்டியிருக்கலாம். இப்போ சூரிய ரிப்போர்ட்ரு, இப்போது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அன்அஃபிஷியல் ஸ்பெகுலேஷன்ஸில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய ரிப்போர்ட்ரு மந்த் எண்டில் வரப்போகுது. ஸோ இதனால் ஓடிடி சைட்ஸ் லைக் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட்டு ஹேண்ட் பண்ணக்கூடிய அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அவங்களுடைய வேலையே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது, அந்த வெட்டி வேலை பார்க்குறது தான். ஸோ இந்த பிரதேசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பிரதேசங்கிட்ட ஒரு இது கொடுத்துச்சு, கம்ப்ளைண்ட்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால மேபி அவங்க வந்து தமிழ் ரகஸ் இப்போ டொமைனை முடக்கி இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஸ்பெக்குலேஷன் தானே தவிர்த்து, எந்த ஒரு நியூஸும் இது வரைக்கும் நமக்கு தெரிய வரல, எந்த ஒரு சேனல்லையும் இது வரைக்கும் இதை பற்றின நியூஸ் வரல. ஸோ இதுதான் மேபி நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கலாம் தெரில. ஏ முடிஞ்சு போ, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட தான் டெலகிராம் இருக்குது, மற்ற சைட்ஸ் இருக்குதுல்ல, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களை மணிக்காக நான் தெரிய ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், டெலகிராமில் நீங்கள் பார்க்குற எல்லா கண்டென்ட்டுமே வேறு ஒரு இடங்கள்லேருந்து எடுக்கப்படுகிறதா? ஆமாம், வேறு இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் இல்லை இல்லை, அங்கேருந்து எடுக்கிறது இல்லை, அவங்களை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுவது கிடையாது. நெட் தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி டோரண்ட் ப்ரொவைடர்ஸ்கிட்ட இருந்து ஒரு டோரண்ட்டை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. டெலகிராம் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டோடைய வேலை என்னென்னா, இந்த மேக்னெட் லிங்கை டெலகிராம்லேயே டவுன்லோட் பண்ணி டெலகிராம்லேயே அப்லோட் பண்ணும். எந்த ஒரு நெட் செலவும் இல்லாமல், யூஸர் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு நெட்டு செலவும் இல்லாமல் வெறும் மேக்னெட்டிக் லிங்கை தூக்கி அங்கே போட்டோம்னா மட்டும் போதும், அதுவே டவுன்லோட் பண்ணி அதுவே அப்லோட் பண்ணிடும். ஸோ நீங்கள் டெலகிராமில் மற்ற சைட்ஸில் மேக்ஸிமம் பார்க்குற எந்த ஒரு கண்டென்ட்டுமே அவங்களுடைய சொந்த கண்டென்ட் கிடையாது, எல்லாமே தமிழ் ரகஸ்லேருந்து எடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம். ஸோ இதனால் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய சேனல்ஸில் வந்து எந்த ஒரு படமே போடாமல் இருக்கலாம், எந்த ஒரு அப்டேட்டுமே புதுசாக இருக்காது நிறைய சைட்ஸில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ரகஸ் இல்லை, தமிழ் ரகஸ் இல்லாதனால டெலகிராம் அண்ட் மற்ற சைட்ஸில் வந்து இப்போது எந்த ஒரு புது கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் காரணம், இதுதான் உண்மையான விஷயம். ஸோ மற்ற சைட்லேயும் அண்ட் மற்ற டெலகிராம் சேனல்ஸ்லையும் இனிமேல் அப்டேட் இருக்காது தமிழ் ரகஸ் இல்லைன்னா. நீ ஏன்டா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற தமிழ் ரகஸ்க்கு, ஏன் பைரசி ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பைரசிக்கு சப்போர்ட் பண்ணலை, தமிழ் ரகஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா லூஸ் மணி பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போது ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் வந்து இந்த காப்பி ரனசிங்கம் ஜி ஃபைவ் ரிலீஸ் ஆயிடுச்சு, 120 rupees சம்திங். அண்டு இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான், என்கிட்ட எல்லா ஐடியும் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் இருக்குது, ஜி ஃபைவ் இருக்குது, ஹாட் ஸ்டார் இருக்குது, இது எல்லாமே ஓகே தான், எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான் உண்மையாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி உள்ள சுச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தேட்டருக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 150 rupees டிக்கெட், இதே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா 500 rupees 1000 rupees டிக்கெட் வைப்பாங்க, யாருமே சொல்ல முடியாது.
அண்ட் நீங்கள் ஒரு பாப்கார்ன் வாங்க போகிறீங்க, பைக் பார்க்கிங், இது எல்லாமே சேர்த்து குறைஞ்சது ஒரு 1000 ரூபா ஆகிடும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தா காண்ட் ஆகுமா அவதா? இப்போ தமிழ் ரகஸ் போயிடுச்சு, திரும்ப இதே மணிக்கு ஒரு சைட்டு முளைக்காமல் இருக்கணும் அப்படின்னா தேட்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ரீசனபிளாக ஒரு ப்ரைஸ் வச்சாங்க, ரீசனபிளாக எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஏன் இவங்க வந்து புதுசாக வரப்போகிறாங்க? தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். யாருமே அதை விட்டுட்டு இங்கே வீட்டில் உட்காந்துட்டு படம் பார்க்குறது யாருமே விரும்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் அதை நோக்கி புஷ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தேட்டர் ஓனர்ஸ் தான். மூவி ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு தேட்டர்ஸில் வந்துட்டு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாணிக்கு சைட்ஸ் அந்த மாணிக்கு பைரசி சைட்ஸை தடுக்கவே முடியும். ஸோ எங்களை மாணிக்கு மிடில் கிளாஸ் பசங்களுடைய அன்அஃபிஷியல் நெட்ஃப்ளிக்ஸ், அன்அஃபிஷியல் அமேசான் ப்ரைம், அன்அஃபிஷியல் Z5, ஒரு ஹோம் தேட்டர் எல்லாமே இந்த தமிழ் ரகஸ்னா சொல்லும். அதெல்லாம் வேற வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அதில் உள்ள ரிலேஷன், அதை கொடுத்த என்ஜாய்மெண்ட்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. என்ன பண்ணுறது, தேட்டருக்கு வந்து எங்களால் போக முடியல. மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு மிடில் கிளாஸ் பையனால ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் ரேட் எங்கள்கிட்ட காசு இருக்குது. 1000 ரூபா கொடுக்குறது நாங்கள் சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் தமிழ் ரகஸ் நோக்கி போகிறாங்க. இப்போ காப்பீரான சிங்கம் Z5 வந்துச்சு, ஒரு நல்ல ரேட்டில் 130 ரூபீஸ் ஆளுக்கு 10 ரூபா போட்டால் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா படமும் வந்தால் நாங்கள் யாருமே இது பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இதனுடைய ஆல்டர்னேட் சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இதனால தமிழ் ரக செலவுக்கு எதுவுமே வரப்போகிறது, தமிழ் ரக செலவுக்கு எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். தமிழ் ரகஸ் இந்த மாதிரி புதுசாக வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குஷமாக தான், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இது வந்து இப்போ தமிழ் ரகஸ் வந்து 10 வருஷம் ஆச்சு ப்ரோ. அவங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கிலே ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பப்ஸ் அந்த ஆட்ஸ்லாம் சும்மா எக்கச்சக்கமாக வருது ப்ரோ. என்னதான் சொல்கிறது. ஸோ அவ்வளோதான், இப்போ தமிழ் ரகஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில, அது வேறு விஷயம். டெலிகிராமில் இல்லை இதுலேயுமே இல்லை, புது படங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. ஓடிடியில் தான் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓடிடியில் போட்டு பார்த்துப்போம், மற்ற பசங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. அவ்வளோதான் ப்ரோ, இதை பற்றி எதுவும் சொல்கிறல, சிம்பிளி வேஸ்ட். போடா இப்போ வேறு ஏதாவது வேலையை பார்க்கடா. அவ்வளோ ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆ அப்புறம் எப்படியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிவிடுங்க. வர்த்தங்களுடன் ராகுல் ஃப்ரம் டிபிக்கல் தமிழன் சைங் ஆஃப். பாய்.